பாட்டி வைத்தியம் மூலிகை ரசத்தை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் பூண்டு என்ன வெங்காயம் பூண்டு போட்டுக்கணும், கருப்பிலை போட்டு தாளிச்சு கொண்டா கொஞ்சம் லேசாக கடுத்தாளி போட்டுக்கலாம் வேணும்னா. அடுத்தது தக்காளி பழம் போட்டு அப்படியே வதக்கணும். வதக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய வேளையில் பாட்டி வைத்தியம் வந்து பவுட்ரு இந்த வாத பித்த கபம் இந்த வாத பித்த கபத்தோடைய பவுடரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எவ்வளோக்கு அப்படின்னா ஒரு லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் தண்ணிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், நல்லா போட்டு வதக்கிக்கணும். ஸோ வதக்கி கொஞ்சம் நல்ல நேரம் அரோமா வந்தோடனே தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து சிம்பிளாக கொதிக்க வச்சுக்கிட்டான். ஒரு ரசம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வரும்னா மினிமம் போனாலும் ஒரு 3 நிமிஷம்லேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரசம். அவ்வளோ சிம்பிளாக வச்சிடலாம். ஸோ தக்காளி பழம் சீரகம்லாம் போட்டு அரைச்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சதெல்லாம் வந்து ஊற்றியாச்சு. இப்போ பூண்டுலாம் இருக்கு இல்லையா, பூண்டு இஞ்சி ஸோ இது மாதிரிலாம் உங்களுக்கு என்ன தேவையோ போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு நீங்கள் மூலிகை பாட்டி வைத்தியம் மூலிகையுடைய ரசத்தோடைய பவுடரை போட்டு நீங்கள் கலந்து தாராளமாக ரசம் வைக்கலாம். ஸோ இது மாதிரி ரசம் வைக்கும் போது நம்ம காய்கறிகளில் ஏதாவது ஒரு காய்கறி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பு சுவையை வந்து சேர்த்துக்கலாம். முடிந்தளவுக்கு கல் உப்பு போடுங்க, கல் உப்பு சிறப்பு ஒரு டீஸ்பூன்லேருந்து. நீங்கள் உங்களுடைய நாக்குக்கு சுவைக்கு ஏற்ற நீங்கள் சிம்பிளாக செஞ்சுக்க வேண்டியதான். செஞ்சுக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வந்தானே அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், கொத்தமல்லியை போட்டுக்கலாம். சரி, ஸோ இந்த ரசத்தில் என்ன மாதிரி காய்கறிகள் நம்ம போகலாம். ஒரு நாளைக்கு வந்து முள்ளங்கி போட்டுக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து சுரக்காய் போட்டுக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து பூசணிக்காய் போட்டுக்கலாம். இப்படி பல விஷயத்த நம்ம வந்து போட்டுக்கலாம். எது எதுக்கு நம்ம போட போகிறோம் அப்படின்றது தான் பாட்டி வைத்தியம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு என்னோடய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், எனக்கு குரூப்பை சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு 0162103433 0162103433 தவறுதலாக சொல்லிட்டேன், 0162103433. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். சரி, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து இந்த கோவிட் காலகட்டத்தில் சளி பிரச்சனைகள், கிருமி பிரச்சனைகள், தும்பல் பிரச்சனை, சளி இரும்பல் பிரச்சனை இப்படி வருது. ஏன்னா ரசம் மூலிகை போட்டாலே ஒரு இரும்பல் ஒரு தும்பல் வரும். ஏன்னா மிளகு மூலிகை திப்பிலி வசம்பு ஆடாதோட தூது இலை முடக்கத்தான் பல மூலிகைகள் இதில் போட்டிருக்கோம். மொத்தம் 51 மூலிகைகள் போட்டு கண்டிப்பாக அதோடய காட்டங்கள் இருக்கும். சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாம் சாப்பிட்லாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை, அந்த கோவிட் காலகட்டத்தில் இந்த மாதிரி மூலிகை ரசம் தினமும் மூலிகை ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த நெஞ்சு சளி, இந்த கொரட்டை பிரச்சனை, கொரட்டை விட்றீங்க, இந்த கொரட்டை பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி படிப்படியாக குறைஞ்சி நல்லா போயிடும். இது ஒரு மருந்து இல்லை, இந்த மருந்தே உணவுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உணவு முறையில் மருந்து தயாரிச்சிருக்கோம். இந்த மருந்தே உணவு அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் தினமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.